இன்னைக்கு உங்களுக்கு புது ஈஸியான ஹேர் ஸ்டைல் காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் இங்க லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் முடி எடுத்துக்கணும். ஃபுல்லா ரைட் சைட்ல ஒரு லைன் மாதிரி போட்டு ஒரு முடி எடுத்துக்கணும். பின் பக்கம் பாருங்க, பின் பக்கமும் இதே மாதிரி சேமா எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதெல்லாம் சரியா இருக்கா பார்த்துக்கணும். இந்த சைடு ரைட் லெஃப்ட் ரெண்டு சைடும் சரியா இருக்கு. இப்போ வந்து மீறி இருக்கிற கீழே இருக்கிற முடிங்களெல்லாம் நம்ம பேண்ட் போட்டு வச்சுக்க போகிறோம். மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் பேண்ட் போட்டு வச்சுட்டேன். ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் சைட் ஃப்ரண்ட் பக்கமாக முடியெல்லாம் ஃப்ரண்ட் பக்கமாக வச்சுட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ளாக் போடுற மாதிரி முன்னாடி கொஞ்சம் முடி எடுத்துக்கணும். எடுத்து பின்னல் பின்னுற மாதிரி டூ டைம்ஸ், ஒன் டூ. அப்புறம் ரைட் சைடில் கொஞ்சம் முடி எடுத்து சேர்த்துடணும். லெஃப்ட் திருப்பியும் ரைட் திருப்பியும் லெஃப்ட் திருப்பியும் ரைட் சைடு இருக்கிற லெஃப்ட் திருப்பியும் ரைட் சைடு. ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான முடி ஹேர் ஸ்டைல் இது. ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். ரைட் சைடு ரைட் லெஃப்ட் கடைசி இது கடைசியா இந்த சைடு ரைட் சைடு பாருங்க. இதை நான் பின்ன போறேன். திருப்பி நார்மல் நம்ம ஜட பின்னுற மாதிரி ஃபுல்லாக பின்ன போறேன். கடைசி வரையும் பின்னிட்டு ஒரு பேண்ட் போடணும். டைட்டாக இருக்கும். அதான் ரப்பர் எடுத்து போடப்போறேன். இந்த ரப்பர் போட்டாச்சு. இப்போ ஃப்ரெண்ட் பின்னாடி ஜெர போடுறேன். ஒரு கோணி டைம் ரொம்ப ஈஸியான ஜெல் இது. அழகாக இருக்கும் பசங்களுக்கு போட்டால். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரம் போட்டுடலாம். 5 மினிட்ஸ் தான். இதை வந்து அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா சீக்கிரமா முடிச்சிட்டு பாருங்க. அவ்வளவுதான்.